மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு நிதியுதவி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து மத்திய அமைச்சருடன் ஆலோசனை என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ இந்த இரண்டு மாவட்டங்கள் கோவை மதுரை இங்கும் இந்த நிதியுதவி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதனுடைய பின்னணியாக என்ன விஷயங்களை எல்லாம் அவர் பகிர்ந்திருக்கிறார்? இன்று சென்னை நந்தனத்தில் மெட்ரோ ரயிலுடைய தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய இரண்டாம் திட்ட பணிகள் குறித்து மிக விரிவாக ஆலோசித்தார். குறிப்பாக இதில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிதியை விரைவில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக அந்த 118.9 கிலோமீட்டருக்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த திட்ட பணிகள் குறித்து மிக விரிவாக ஆலோசித்தார். தொடர்ந்து மதுரை மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி உதவியை மத்திய அரசு செய்ய வேண்டும் எனவும் மத்திய அமைச்சரிடம் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஒரு மிக இனிமையான ஒரு சந்திப்பாக இது அமைந்திருப்பதாகவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 118 கிலோமீட்டருக்கு இரண்டாம் மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் குறித்து மிக விரிவாக மத்திய அமைச்சருக்கு அவர் விரிவாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பணிகள் எப்போதெல்லாம் முடியும், எந்தெந்த பகுதிகளில் எத்தனை சதவீத பணிகள் முடிவு பெற்றிருக்கிறது என்பது குறித்தும் இதில் மிக விரிவாக ஆலோசித்ததற்கு பிறகு மதுரை மற்றும் கோவை மாவட்டத்தில் வரக்கூடிய அந்த ரயில் திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தேவையான நிதி உதவியை வழங்கிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். மெட்ரோ திட்ட பணிகளுக்காக நிதி ஒதுக்க வேண்டும், குறிப்பாக கோவை மதுரை மாவட்டங்களுக்கு என்ற கோரிக்கையை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.